சோம்பேறி காக்கா. ஒரு சின்ன கிராமத்துல துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேரும் ஒரு வீடு கட்டி அதுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அதே ஊர்ல துணியோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சிச்சு காக்கா வீடு, லூசிபுராவோட வீடு, சோட்டு கிளியோட வீடும் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்றும் ஒன்றுமா நல்லா இருந்தாங்க. பசங்களும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு உழைக்கிற குணமும் இருந்துச்சு. அதில் சிச்சு காக்கா மட்டும்தான் ரொம்ப பெரிய சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் அது மட்டும் எந்த வேலையுமே செய்யாது. அது மழைக்காலம். மழையிலையும் எல்லாரும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது துணிக்குருவி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கொடுப்பிடிச்சிக்கிட்டு மழையில் வெளியே போனான். புஜ்ஜி, நான் போய் பொருளுங்களை வாங்கிட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். நான் வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா உனக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு கொடுக்க மாட்டேன். அம்மா, நான் எங்கம்மா போவேன்? நான் சின்ன பொண்ணு இல்லை. நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீங்கள் மட்டும் எனக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு கொடுங்க. நான் நீங்கள் செஞ்சு கொடுக்குற சுட சுட சாப்பாடை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நீ மட்டும் மலையில எங்கேயுமே போவாத. முதல்லயே உனக்கு குளிர் ஆகாது. சரி, புரியுதா? அம்மா, எங்கேயுமே போக மாட்டேம்மா. நீங்க சொன்ன மாதிரி வீட்லயே இருக்கிறேன். அப்படி புஜ்ஜிய பத்திரமா இருக்க சொல்லி துணிக்குருவி கொடைய பிடிச்சுக்கிட்டு வெளியே பொருள் வாங்க போனான். இந்த பக்கம் சிச்சு காக்கா வீட்டு வீட்லயும் மளிகை சமையல்லாம் தீர்ந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவ அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ, வெளியில எவ்வளோ மழை வருது, என்ன பண்றது? முந்தா நேத்து பொருளுங்கெல்லாம் காலியானப்போ சோட்டுக்குருவி வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. ஆனா இப்போ என்ன பண்றது? யாரு போனா யாருகிட்ட வாங்கிட்டு வர சொல்றது? அப்படி சிச்சு காக்கா யோசிச்சுது. அப்பதான் துணி கொடை பிடிச்சுக்கிட்டு நடந்து வரத சிச்சு காக்கா பார்த்துச்சு. துணி கிட்டியே பொருள் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு வெளியில போச்சு சிச்சு காக்கா. துணியும் அதை கேட்டு அங்க வந்துச்சு. துணி, நீ எங்க கிளம்பிட்ட? பொருளுங்களை வாங்கிட்டு வர போற சிச்சு. ஓ சிச்சு, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு கூட பொருளுங்கள்ல கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியா? ஓ அப்படியா, நீ கூட வா சிச்சு, ரெண்டு பேரும் ஒன்னா போய் வாங்கிட்டு வரலாம். ஐயோ, நானா? இந்த மலையிலயா? நான் எதுக்கு? நீ போயிட்டு வா, நான் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, என்ன வேணும்னு சொல்லு. சிச்சு காக்கா பொருட்களுக்கு தேவையான பணத்தை துணிக்குருவி கிட்ட கொடுத்தான். துணியும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். அப்போ சிச்சு காக்கா அப்பாடா அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டான். துணி அவளுடைய மனசுக்குள்ள, என்னவோ இந்த சிச்சு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ சோம்பேறித்தனமா வீட்டில் படுத்து தூங்குது. இப்படி இருந்தா எப்படி தான் பொழைக்கிறது? சோம்பேறித்தனத்தினால எந்த வேலையும் சரியா செய்யறது இல்லை. அப்படி யோசிச்சுக்கிட்டே துணிக்குருவி கடைக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தா. எவ்வளோதான் கூப்பிட்டாலும் சிச்சு கதவு திறக்கல. உடனே ரொம்ப ஜோரா கதவையும் தட்டுனான். அந்த சத்தத்தை கேட்டு துடிச்சு பிடிச்சி சிச்சு காக்கா எழுந்துச்சு வெளியில வந்துச்சு. என்ன சிச்சு, எவ்வளோ தடவை கூப்பிடுறது, ஆனாலும் வெளியே வரவே இல்லை. ஆமா, நான் தூங்கிட்டேன், அதான் வரல. உனக்கு சோம்பேறித்தனம் இல்லைன்னு சொன்னா நான் நம்புவேனா? அப்படியெல்லாம் இருக்காத, கொஞ்சம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இரு, அப்பதான் உன்னோட சோம்பேறித்தனம் உன்னை விட்டு போகும். அப்படி பொருள் எல்லாத்தையும் சிச்சுவுக்கு கொடுத்து துணிக்குருவி அங்கே வந்து போயிட்டான். துணி அப்படி போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா சமையல் செஞ்சுக்காம அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் மறுபடியும் படுத்துக்குச்சு. இப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. மழையும் இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒரு கழுகு பஞ்சாயத்து கிட்ட வந்து எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு சொன்னதுமே எல்லாரும் அங்க வந்தாங்க. எல்லாருமே பத்திரமா இருங்க, நம்ம ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது. பத்திரமா இருக்கலனா நம்மளுக்கு ஆபத்து வந்துடும். நாங்க எப்பவுமே பத்திரமா தான் இருப்போம். ரிப்போர்ட்டர் மகி அவர்களே, சிச்சு உங்களோட பத்திரமா இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கெல்லாம் முழுங்கி போயிடுவீங்க. அதனால தான் பத்திரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி மகி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ அங்கே இருந்த துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்பனா நம்ம ஏதாவது உயரமான இடத்துல போய் வீடு கட்டிக்கலாம். அப்போ நம்ம உயரமான மரத்துல வீடு கட்டிக்கலாமா? நம்ம அந்த உயரமான மரத்துல வீடு கட்டிக்கலாம் வாங்க.
சிச்சு, நீ என்ன சொல்ல போற சிச்சு? சரி வாங்க வாங்க, மழை வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கலாம், இப்பவே எதுக்கு யோசிக்கணும்? அப்படி சொன்னா எப்படி சிச்சு, நம்மளுக்கு தானே ஆபத்து. ஐயோ ஒன்றும் பரவாயில்ல துணி, அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போய் வீடு கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. எல்லாரும் சிச்சுவுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு திட்டினாங்க. அதுக்கப்புறமா துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா இவங்க மூணு பேருமே மரத்துக்கு மேல அவங்கவுங்களுக்கு வீடு கட்டிக்க ஆரம்பிச்சாங்க. துணி, ஊருக்குள்ள தண்ணி வரலன்னா பரவாயில்ல, தண்ணி வந்தா சிச்சுவோட நிலைமை என்ன? என்னமோ சோட்டு, இந்த சிச்சு ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. அந்த சோம்பேறித்தனத்தினால தான் அது இப்படி செய்யுது. ஆமா, எல்லாத்துக்கும் சோம்பேறியா இருக்கு. ஆனா இப்போ மழை வந்தா அது எங்க போவோம்? அதுக்கு எங்கேயுமே வீடு இல்லையே. அதுக்கு நம்ம என்ன பண்றது? எவ்வளோ தடவை எடுத்து சொல்லியிருக்கோம், இன்னொரு தடவை சொல்லலாம். அப்படி லூசிபுரா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாரும் சேர்ந்து வீட்டை கட்டிக்கிட்டாங்க. மழை தண்ணி அதிகமாய்கிட்டே இருந்துச்சு. மழை தண்ணி அதிகமாகறத பார்த்து எல்லாரும் பயந்து போய் சிச்சு காக்கா கிட்ட வந்தாங்க. சிச்சு, எதுக்காக இவ்வளோ சோம்பேறியா இருக்க? தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, வந்து வீட்டை கட்டிக்கோ. ஐயோ பரவாயில்ல புஜ்ஜி, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். மழை அதிகமானா எல்லாமே முழுங்கி போயிடும், அப்போ எங்க போறேன்னு பார்க்குறேன். இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டினதுக்கப்புறம் மழை வரலன்னா எல்லாமே வேஸ்ட்டு தானே? அதுக்காக தான், எதுக்காக இப்போவே இவ்வளோ கஷ்டப்படணும்? மூணு பேருக்கும் ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அவங்க குழந்தைங்க கூட்டிக்கிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க, மற்ற பறவைகளும் கிளம்பிட்டாங்க. சிச்சு மட்டும்தான் இன்னும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருந்தா. இப்படி இருக்கும்போது மெதுவாக மெதுவாக மழை தண்ணி சிச்சு காக்காவோட வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. சிச்சு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா வந்து வீட்டை கட்டிக்கோ. ஐயோ இன்னும் தண்ணி வரலையே, தண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்காகடி இவ்வளவு அடம் பிடிக்கிற? என்ன திமிரா, சீக்கிரமா வந்து வீட்டை கட்டிக்கோ. ஐயோ பரவாயில்லடி. அப்படி யார் எவ்வளவுதான் சொன்னாலும் சிச்சு காக்கா மட்டும் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, அப்புறமா கட்டிக்கலாம்னு அமைதியாயிடுச்சு. அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே கோவப்பட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மழையும் கொஞ்சம் கூட விடுற மாதிரியே தெரியல. மழையும் விடாமல் பெஞ்சதுனால தண்ணியும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. சிச்சு காக்காவோட வீடு பாதிக்கும் மேலே முழுகி போச்சு. ஐயோ துணி, நான் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறேன், என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. நாங்கள் முதல்லையே சொன்னோம், நீ கேட்டியா? ஏதாவது செஞ்சு வீட்டுக்கு மேலே வா. வீட்டை கட்டிக்கோன்னு சொன்னால் சோம்பேறியாக இருக்கிற, இப்போ பார்த்தியா என்ன ஆச்சின்னு. அப்படி சிச்சு காக்கா வீட்டோட கூரையில் போய் உக்காந்துக்குச்சு. அதோட சோம்பேறித்தனத்தினால வீடு கட்டலைங்கிறதுனால இப்போ வீடும் இல்லை, இது வரைக்கும் பறக்காமல் இருந்ததுனால இப்போ அதால் பறக்கவும் முடியல. அப்படி வீட்டோட கூரை மேலே ஏறி உட்காந்தாலும் கடைசியில் வீட்டோட கூரையும் முழுகி போயிடுச்சு. அப்போ தண்ணியில் ஒரு மரக்கட்டை அடிச்சுக்கிட்டு வந்ததை தூரத்துலேருந்தே துணிக்குருவி கவனிச்சா. சிச்சு, உன் முன்னாடி ஒரு மரத்தோட தூண் இருக்கு பாரு, அது மேலே எந்திரிச்சு நில்லு, நிற்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ அப்படியே சொல்லியிருந்தா தண்ணிக்குள்ளதான் இருக்கணும், மேலே பறக்க பாரு. துணிக்குருவி சொன்னபடி சிச்சு காக்கா அந்த பலகையில் போய் நின்றுக்குச்சு. அப்படியே ரொம்ப நேரம் அந்த பலகையிலேயே இருந்துச்சு சிச்சு காக்கா. அதுக்கப்புறம் மெதுவாக பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அப்போது அதால் பறக்கவும் முடிஞ்சுது. கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு பறந்து அது துணியோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நின்றுச்சு. ஆனால் இப்போ அதுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. ஐயோ என்னோட வீடு தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு, இப்போ எனக்கு வீடு இல்லை, என்ன பண்ணுறது? நாங்கள் சொன்னப்போ எங்கள் பேச்சு கேட்டியா, இப்போ வீடு இல்லைன்னு கஷ்டப்படுற. நாங்கள் சொன்னப்போவே நீயும் ஒரு வீடை கட்டியிருந்தா மலையில் அந்த வீடு போனாலும் இந்த வீடு இருந்திருக்கோம்ல. எல்லா விஷயத்தில் சோம்பேறித்தனத்தை காட்டினா இப்படி தான் ஆகும். எப்பவுமே எங்கள் பேச்சை கேட்க மாட்டேல நீ, எல்லாமே திமிரு பிடிச்ச வேலையை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். வேணும் வேணும்னு தான் யாருமே சிச்சுவை அவங்க வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. ஏன்னா அப்போதான அவ செஞ்ச தப்ப அவ உணர முடியும். சிச்சு காக்கா பாவம் அழுதுகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சிச்சு அழுறத பார்த்து பாவம் அவங்களால தாங்கிக்கவும் முடியல. சிச்சு, எதுக்காக அழுவுற? அழுவாத, நாங்கள் எல்லாம் உனக்காக இருக்கோம்ல. உனக்கு புத்தி வரணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் இப்படி பேசணும். என்னோட சோம்பேறி தனத்தினால எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க மாட்டேன். அப்படி எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. சிச்சு காக்கா அது பண்ண தப்பு புரிஞ்சுக்கிச்சு. அன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவி கூட சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்குருவி வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன படகு இருந்துச்சு. துணி அந்த படக அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஊர்ல இருக்கிற யாருக்குமே அந்த படகு அங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா போகும்போது வரும்போது அது ரொம்பவே தொந்தரவா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம் காலையில ஆயிடுச்சா என்னவோ? மழை அதிகமா பெய்யறனால குளிர்ல காலையில எந்திரிக்கவே முடியல. சரி, இப்பவாவது போய் வெளியே கோலம் போடுறேன். அப்படி துணிக்குருவி எழுந்துச்சு போய் வாசல முதல்ல பெருக்கணா. அதுக்கப்புறமா அவளுடைய வாசல்ல ஒரு கோலத்தையும் போட்டா. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட படகுக்கு பக்கத்துல போய் காத்து மழைக்கு குப்பைங்கள்லாம் வந்து படகுக்குள்ள விழுந்திருக்கு, உடனே படக நான் சுத்தம் பண்றேன். அப்படி துணிக்குருவி அந்த படக சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த பக்கமா சோட்டுக்கிளி சிச்சுக்காக்கா ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் துணிக்குருவிய பார்த்தாங்க. என்ன பண்ற துணி? நான் எங்க அப்பாவோட படக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு ரொம்ப மழை வந்துச்சுல, அடிச்ச மழையில குப்பையெல்லாம் வந்து தோணிக்குள்ள விழுந்திருக்கு. எல்லாரும் ஞாபகத்துக்காக எதேதோ வச்சிருப்பாங்க, ஆனா நீ இந்த பாலா போன படகு வச்சிருக்க. நீயே சொல்ல, இந்த பாலா போன படகு உன் வீட்டு முன்னாடி இருக்கிறது நல்லா இருக்கா? ஆமா, இவ பெரிய தங்கத்தை எடுத்து வச்சிருக்கா. இதனால போறவங்க வரவங்களுக்கே இம்சையாகுது. என்னோட படகு என் வீட்டு முன்னாடி இருக்கு, இதனால போறவங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆமா, உன்னோட படகு உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கு. ஆனா இந்த படகு நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த படகு பாரு, ரோட்டு மேல இருக்கு. ரோட்ல நடக்கிறவங்களுக்கு கஷ்டம் ஆகாதா? உன்னோட படகு இருக்கிறனால போற வர பறவைங்களுக்கு கஷ்டம் ஆகுதுல? என்னோட படகால யாருக்கும் கஷ்டம் வராது. வேணும்னா என்னோட படக கொண்டு போய் என்னோட காலி இருக்கிற இடத்துல நான் வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல? அப்படி துணிக்குருவி சோட்டுக்கிளி சிச்சு காக்கா கிட்ட சொன்னா. அதுக்கப்புறமா அவ உடனே வீட்டுக்குள்ள போய் புஜ்ஜி கிட்ட இப்படி சொன்னா. புஜ்ஜி, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற படக கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வைக்கணும். எதுக்கம்மா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற படக கொண்டு போய் நம்ம பின்னாடி வைக்கணும்? அந்த படக நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனைமா? போறவங்க வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாவுதான். சோட்டுவும் சிச்சுவும் வந்து சொன்னாங்க. அப்போ ஒரு வேலை செய்யலாமா, அத கொண்டு போய் யாருக்காச்சி வித்துடலாம். அப்போ யாருக்குமே எந்த கஷ்டமும் வராதுல்ல? இல்ல இல்ல, அந்த படக நான் யாருக்குமே விக்க மாட்டேன். அந்த படகு எங்க அப்பாவோடது. எங்க அப்பா அந்த படகுல தான் நடு கடலுக்கு போய் மீனை புடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு. எனக்கு இந்த படகு மேல ரொம்ப பாசம் இருக்கு. இந்த படக யாருக்காகவும் நான் விக்க மாட்டேன். இந்த படக என் கூடியே வச்சுக்குவேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் வேணா நீ இந்த படக வித்துக்கோ. அது வரைக்கும் இந்த படக என்கிட்ட இருந்து பிரிக்காத. ஐயோ, அதுக்கு எதுக்காகமா இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி வாங்க, அந்த படக கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வைக்கலாம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு வாசல்ல இருந்த அந்த படக சுமந்துகிட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல வச்சிட்டாங்க. துணிக்குருவி வீட்டுக்கு பின்னாடிதான் மகிக்கழுகும் ஒரு வீடு கட்டி அதுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. என்னது இது, என்னதுன்னு கேட்டேன். இந்த படக கொண்டு வந்து ஏன் வீட்டு முன்னாடி வச்சிருக்க? நான் ஒன்னும் படக கொண்டு வந்து உன்னோட வீட்டு முன்னாடி ஒன்னும் வைக்கல. என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிருக்கேன். இந்த இடம் என்னோடது. என்னோட படக இங்கதான் வைப்பேன். இந்த இடம் உன்னோட இடமா இருக்கலாம், ஆனா நான் காலையில எந்திரிச்சு வந்து இந்த பாலா போன படக பார்த்தா அன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குமா? இதை இங்கிருந்து எடுத்துரு. அதெல்லாம் முடியாது. இந்த படக நான் இங்கிருந்து எடுக்கவே மாட்டேன். ஊருக்காரங்க எல்லாரும் வந்து சொன்னா கூட நான் இந்த படக இங்கிருந்து எடுக்க மாட்டேன்னா எடுக்க மாட்டேன். அப்படி துணி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா. எல்லாரும் துணிக்குருவி கிட்ட அந்த படகு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. துணியும் எல்லார்கிட்டயுமே சண்டை போடுவான். யாரு என்ன சொன்னாலும் சரி, துணி மட்டும் அந்த படக அங்கேயே தான் வச்சிருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி வளையல் வியாபாரம் செஞ்சு வரப்பணத்துல குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. அப்படி அன்னைக்கு கூட அவ வழியில் விக்கிறதுக்காக ஊருக்குள்ள போனா.
கலர் கலர் வளையலம்மா, கலர் கலர் வளையல். உங்க கைய அழகுபடுத்துற வளையல் வாங்கம்மா வாங்க. தங்க வளையல் கூட என்னோட கண்ணாடி வளையல் பக்கம் நிக்க முடியாது. அப்படியே துணிக்குருவி வளையல வித்துக்கிட்டு இருந்தா. சோட்டுக்கிளி சிச்சக்காக்கா ரெண்டு பேரும் துணியோட வளையல் வண்டி கிட்ட வந்தாங்க. நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்து யாருமே உங்ககிட்ட வளையல் வாங்க மாட்டாங்க. ஆமா ஆமா, அந்த பாலா போன படகுக்காக நீ எல்லாருக்கிட்டயும் சண்டை போட்டல. இனிமே யாரும் உங்ககிட்ட வளையல் எடுத்துக்குவா? நீ வேணானா இந்த ஊரை விட்டு வெளியே போயிடு. நான் எதுக்காக இந்த ஊரை விட்டு வெளியே போனோ? கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி நான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்ல கொஞ்சம் இடத்த வாங்கி அழகான வீட்டை கட்டியிருக்கேன். நான் எதுக்காக போனோ? நான் எங்கேயும் போமாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீங்க யாருமே என்கிட்ட வளையல வாங்கலனாலும் பரவாயில்ல, நான் பக்கத்தூருக்கு போய் என் வளையல வித்துட்டு வருவேன். அப்படி செய்வேனே தவிர நான் மட்டும் இந்த ஊரை விட்டுட்டு வெளியே போகவே மாட்டேன். அப்படி துணிக்குருவி அவளுடைய வளையல் வண்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனா. பக்கத்து ஊர்ல போய் அவ வளையல் விற்க ஆரம்பிச்சா. அப்படி வித்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு போய் துணி அவளுடைய வீட்டுல வச்சா. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ காய்கறி, இவ்ளோ அரிசிங்களை கொண்டு வந்திருக்க? எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் தானே கொண்டு வருவேன், இன்னைக்கு என்னம்மா இவ்ளோ கொண்டு வந்திருக்க? வெளிய அதிகமா மழை வருது புஜ்ஜி, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் நம்மளுக்கு தேவைப்படும்னு இவ்ளோ ஒரே தடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி துணிக்குருவி அவ வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டுல பத்திரமா வச்சா. அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு போய் ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிச்சது. ராத்திரி ஆரம்பிச்ச அந்த மழை பகலாயி கூட இன்னும் நிக்கவே இல்ல. பறவைங்க எல்லாரும் மழை பெய்யறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஆ, நீங்க சொன்னது உண்மைதாம்மா, வெளிய ரொம்பவே மழை வருது. நேத்து நீங்க வீட்டுக்கு அவ்வளோ பொருளுங்களை கொண்டு வரலனா இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆமாம் புஜ்ஜி, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீடு கடல் பக்கத்துல தான் இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி ரொம்ப மழை வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மழையில எங்களோட வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ நாங்க எங்க படகுல உக்காந்து தான் உயிரை காப்பாத்திக்கிட்டோம். அப்படி துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட சின்ன வயசு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வெள்ளமும் வந்துச்சு. ஊருக்குள்ள இருந்த சின்ன சின்ன குடிசைங்க எல்லாமே வெள்ளத்துல முழுகி போயிடுச்சு. துணிக்குருவியோட வீட்டுக்குள்ள கூட பாதி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நம்ம ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, வா வா வீட்டுக்கு வெளியே இருக்கிற படகுக்கு போயிடலாம். அப்படி துணிக்குருவி புஜிக்குருவி ரெண்டு பேருமே வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டின அந்த படகுல ஏறி உக்காந்தாங்க. அப்படி அவங்க படகை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மரக்கிளையில பன்னு கிளி உக்காந்துகிட்டு இருந்தான். சொன்னதுனால துணிக்குருவி உடனே படகு எடுத்துக்கிட்டு சோட்டுக்கிளி வீட்டுக்கிட்ட போனா. அப்போ சோட்டுக்கிளி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. அப்போ உடனே சோட்டுக்கிளியோட கைய பிடிச்சி துணிக்குருவி அவளை படகுல உக்கார வச்சா. அப்படி சோட்டுவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சோட்டுவும் படகுல வந்து உக்காந்தா. அப்படியே பன்னு கிளியையும் அவங்க படகுல உக்கார வச்சுக்கிட்டாங்க. அப்படி அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச தூரம் போனாங்க. சிச்சு காக்கா மகிக்கழுகு ரெண்டு பேரும் அவங்கவுங்க பிள்ளைங்களோட எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மரத்தோட கிளையில உக்காந்துகிட்டு இருந்தாங்க. ஏ துணி, எங்களை கூட உன்னோட படகுல ஏத்திக்கோ, வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. அப்படி துணிக்குருவி, சிச்சு காக்கா, சின்ன காக்கா, மகிக்கழுகு, மகிக்கழுகோட புள்ள எல்லாரையுமே படகுல ஏத்திக்கிட்டா. ஆ, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போனோம். மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள வந்தா போச்சு. இந்த படகு மட்டும் இல்லனா நம்ம இந்த தண்ணியில முழுவி செத்து போயிருப்போம். இந்த படகாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இந்த ஊரை விட்டு போக போறோம். அப்படி துணிக்குருவி எல்லா பறவைகளையும் படகுல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய்கிட்டு இருந்தா. அப்படி அவங்க எல்லாரையுமே துணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா.